நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அணியில இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் முதலில் பேட்டிங் ஆடிய ஆஸ்திரேலிய அணியின் கேமரோன் கிரீனின் அபார ஆட்டத்தால் முன்னூத்தி எண்பத்தி மூணு ரன்களை குவித்தது சிறப்பாக ஆடிய கேமரோன் கிரீன் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் ஐந்து சிக்ஸ் இருபத்தி மூணு பவுண்டரி உட்பட நூற்றி எழுபத்தி நாலு ரன்களை எடுத்துள்ளார் நியூசிலாந்து அணி தரப்பில் ஹென்ரி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனையடுத்து நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தொடங்கியது அனுபவ வீரர் டாம் லேதன் வில்லியம் கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கியது இதில் மிட்சர் ஸ்டாக் வீசிய நாலாவது ஓவரில் டாம் லேதம் ஐந்து ரன்களில் ஆட்டமழந்து வெளியேற நட்சத்திர வீரர் கேன் வில்லியம்சன் களமிறங்கினார் வெலிங்டன் மைதானம் கேன் வில்லியம்சனின் கோட்டை என்பதால் அவரது ஆட்டம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது ஏனென்றால் வெலிங்டன் மைதானத்தில் கேன் வில்லியம்சன் ஆடிய போட்டிகளில் ஐந்து சதங்கள் உட்பட ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரன்களை விளாசியுள்ளார் அது மட்டுமில்லாமல் கடைசி ஆறு இன்னிங்ஸ்களில் மூன்று அரை சதங்கள் இரட்டை சதம் உட்பட இரண்டு சதங்களை வில்லியம்சன் விளாசியிருக்கிறார் இதனால் வில்லியம்சன் விக்கெட்டை வீழ்த்த ஆஸ்திரேலிய வீரர்களும் தீவிரமாக இருந்தனர் இந்த நிலையில் மிட்சல் ஸ்டார்க் வீசிய இரண்டாவது பந்தில் கேன் வில்லியம்சன் மிட் ஆப் திசையில் அடித்துவிட்டு ஒரு ரன்களை எடுக்க ஓடினார் அப்போது எதிர்முனையில் இருந்த வில்லியங் வில்லியம்சன் ஓட வந்த திசையிலேயே ஓடினார் அது மட்டுமில்லாமல் பவுலிங் செய்துவிட்டு மிட்சர் ஸ்டார்க்கும் அதே இடத்தில் நிற்க பேட்ஸ்மேன் இருவரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர் இதனை பயன்படுத்தி கொண்ட ஆஸ்திரேலிய வீரர் லபூசென் குறிபார்த்து ஸ்டம்பை சிதறடித்தார் இதனால் கேன் வில்லியம்சன் டக் அவுட் ஆகி வெளியேறினார் பன்னிரண்டு கால டெஸ்ட் கிரிக்கெட்டில் கேன் வில்லியம்சன் முதல் முறையாக ரன் அவுட் ஆகி வெளியேறியுள்ளார் அது டக் அவுட் ஆகி மோசமாக வெளியேறிய வில்லியம்சன் ரன் அவுட் ரீப்ளேவை மீண்டும் மீண்டும் பார்த்து சோகமடைந்தார்